வணக்கம். சங்கப்பலக நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது வாராந்த இலக்கிய சஞ்சிகை நிகழ்ச்சி. இலக்கியம் செய்பவர்களை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தி அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்குமே தெரியும், நிகழ்ச்சியின் ஆரம்பம் படித்ததில் சுவைத்தது. எல்லோருமே நிறைய விடயங்களை படிக்கின்றோம். அந்த படிக்கின்ற விடயங்களில் உடனே கேட்கின்ற பொழுது ஞாபகத்துக்கு வருபவைதான் அவருடைய மனதை பாதித்து அல்லது மனதில் பிடித்த விடயமாக கூட இருக்கலாம். எனக்கும் கூட அந்த காலத்தில் இருந்த ஒரு இலக்கிய பாடல் இப்பொழுது நினைவுக்கு வருகின்றது. இந்த இயற்கையை உபமித்து இயற்கையோடு ஒப்பிட்டு தான் சொல்ல வருகின்ற கருத்துக்களை அந்த காலத்து புலவர்கள் அழகாக சொன்னார்கள். ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது. நியாயம் நியாயம் யாராகியரோ, எந்தையும் முந்தையும் எம்முறை களிர், நானும் நீயும் எவ்வளி அறிதும், செம்புலம் பெயலீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவேன்னு சொல்லி இரண்டு காதலி, ஒரு காதலன் ஒரு காதலி, இந்த இரண்டு பேருக்கும் இடையிலான அன்பின் பிணைப்பை சொல்ல வருகின்ற பொழுது நாங்கள் இயற்கையிலே காணுகின்ற அந்த மலை சிவந்த நீர் இந்த ரெண்டும் சேருகின்ற பொழுது அந்த நீரையும் அந்த மலையும் அந்த சுவப்பையும் எப்படி நாங்கள் பிரிக்க முடியாதோ அதுபோல் அந்த இரண்டு பேருமே அன்பால் ஒன்றிணைந்து விட்டார்கள் என்று சொல்ல வந்த புலவர் அழகாக சொல்லிவிட்டு போயிட்டார். இப்படி பலருக்கு பல இலக்கியங்கள் பிடித்திருக்கின்றது. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் தனக்கு பிடித்து தன்னுடைய மனதை பாதித்து அந்த விடயத்தை எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருப்பவர் யார், இவர் என்ன விடயத்தை சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். பாருங்கள். எனக்கு பிடித்த நூல்கள் என்று பார்க்கின்ற போது, நான் மிக சின்ன ஒரு மாணவ பருவத்திலிருந்தே வாசிக்க ஆரம்பித்தவன். அதனால் மிக பிடித்த நூல் எது என்று தனித்து ஒரு நூலை என்னால் குறிப்பிட்டு சொல்வது மிக கஷ்டம். அது இயலாத ஒன்றும் கூட. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் படிக்கின்ற போது வாசிக்கின்ற போது என்னை கவர்ந்த சில நூல்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்ல போனால், காண்டேகருடைய நாவல்களை எல்லாம் நான் மிகவும் விரும்பி படித்தேன். அதொன்று. பின்னர் ஜெயகாந்தன் படைப்புகளை நான் விரும்பி படித்தேன். ஜெயகாந்தனுடைய நாவல்கள், மற்றவருடைய சிறுகதைகள் முதலியவற்றையெல்லாம் நான் மிக விரும்பி படித்தேன். இவ்வாறு சொல்லிக்கொண்டு போகின்ற போது பல்வேறு இவைதான் என்று குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இல்லாமல், இப்போ மொழிபெயர்ப்பு நூல்கள் பலவற்றை நான் விரும்பி படித்திருக்கிறேன். தமிழில் தரப்பட்டிருக்கின்ற கானாசு மொழிபெயர்த்த நூல்கள், மற்றது கட்டுரை புத்தகங்கள் என்று சொல்லுகின்ற போது கட்டுரை புத்தகங்கள் பலவற்றை விரும்பி படித்திருக்கிறேன். இவையெல்லாம் மொழிபெயர்ப்பு நூல்களாகவும் வந்திருக்கின்றன. இந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது, இலங்கையை பொறுத்தவரையிலே நான் அக்காலம் தொடங்கிய இலங்கை எழுத்தாளர்களுடைய படைப்புகளை நான் விரும்பி படித்திருக்கிறேன். எனக்கு அது ஒரு முக்கியமான ஒன்று. இலங்கை எழுத்தாளர்களில் எனக்கு வானானாராயர் எழுத்தினுடைய எழுத்திலே எனக்கு எப்பவும் ஒரு கவர்ச்சி இருந்தது. அதை யாரும் மறக்கிறதுக்கு இல்லை. எனக்கு அவருடைய எழுத்தை நான் மிகவும் விரும்பி படித்தேன். அத்தோடு கொள்கை ரீதியாகவும் கருத்து ரீதியாகவும் என்னோட தொடர்பு உறவும் உள்ளவர்களாகின டொமினிக் ஜீவா, டேனியல், இவர்களோடு சேர்ந்து நந்தி, கணேசலிங்கன் இப்போன்றவர்களுடைய படைப்புகளை நான் மிகவும் படித்ததுண்டு. அதே வேளையில் எஸ் பொன்னத்துறையினுடைய சடங்கு போன்ற நூல்களை நான் வாசித்தும் இருக்கிறேன். அதில் நான் விரும்பத்தகுந்த நான் அதை அதாவது மிச்சத்தகுந்த சில பகுதிகளும் அதில் இருக்கிற நான் அவதானித்திருக்கிறேன். இப்படியே சொல்லிக்கொண்டு போனால், அண்மையில் வந்த தீண்டத்தகாத வசந்தம் என்கின்ற ஒரு நாவல், மராட்டிய நாவல், அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு எனக்கு வந்து கிடைத்தது. நான் அதை படித்தபோது மிகவும் பிரமித்து போனேன். எவ்வாறு ஒரு சமூகம் இந்த பல தலைமுறையாக ஒரு தீண்டத்தகாத சமூகமாக இருந்தது என்பதை அந்த நாவல் ஆசிரியர் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறதை நான் பார்த்தேன். இது என்னை பிரமிக்க வைத்த நாவலில் ஒன்று. இது எனக்கு ஒரு மலையகத்து நண்பர் ஒருவனுக்கு அந்த நாவலை கொண்டு வந்து தந்தார். இவ்வாறு இது மாத்திரமில்ல, நான் சொல்லிக்கொண்டு போகின்ற போதான் ஒன்றை ஒன்றாக ஞாபகம் வருது. அண்மையில் சோபாசக்தியின் பொக்ஸ் கதைகள் என்கின்ற நாவல் எனக்கு வாசிக்க கிடைத்தது. பிரான்ஸிலேருந்து வந்த ஒரு நண்பர் கொண்டு வந்தார். அது கூட ஒரு வகையில் என்னை கவர்ந்த ஒரு முக்கியமான நாவல். இப்படியே பார்த்து கொண்டு போனால், டேனியலுடைய நாவலை பொறுத்தவரையில் டேனியலுடைய கானல் நல்ல நாவல் தான். அதே நேரத்தில் டேனியலுடைய அடிமைகள் எனக்கு மிகவும் சிறப்பான நாவலாக படுகிறது. அவருடைய நாவலை நான் விரும்பி படித்ததும்
இப்படியே நோக்கி கொண்டு போவோமேயானால் இன்னும் பலருடைய, இப்போ கணேசனிங்களுடைய முதல் நாவல் சடங்கள் நினைக்கிறேன், கணேசனுடைய ஸ்பன்னத்துடைய சடங்கள், நீண்ட பயணம் நாவல், சாரி சடங்குகள் எல்லாம் நீண்ட பயணம் நாவல், அது கூட பாராட்டப்பட வேண்டிய நந்தியுடைய மலைக்கொழுந்து. இப்படி என்ன கவர்ந்தவைகளாக இந்த நாவல் இலக்கியங்கள். ஏன் நான் நாவல் இலக்கியங்களை பற்றி பேசுகிறேன் என்றால், கட்டுரைகள் எனக்கு மிகச்சிறப்பாக மனதில் பதிவது உண்டு, நான் விரும்பி படிப்பதும் உண்டு. ஆனால் நாவல் இலக்கியம் பற்றி ஏன் பேசுகிறேன்டா, நான் எழுதுகிற நாவல் ஆசிரியன், சிறுகதை ஆசிரியர் என்பதனாலே எனக்கு அதுகளில் கூடுதலான நாட்டம் எனக்கு இருந்திருக்கிறது. கட்டுரைகளை பொறுத்தவரையில் கூட இன்றைக்கு நல்ல கட்டுரை ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்றைக்கு கலாநிதி ரவீந்திரன் நல்ல கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கிறார், லெனின் மதிவாணன் நல்ல கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறார். இவ்வாறு பாராட்ட தகுந்த கட்டுரைகள் பலவற்றை பலவர்கள் இன்றைய காலகட்டத்தில் எழுதியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்போ நான் புதுமை பித்தன், மௌனி, கூபாரா போன்றவர்களுடைய பேரை நான் சொல்லாமல் உள்ளது மிக தவறு. அவர்களுடைய படைப்புகளை கூட நான் விரும்பி படித்திருக்கிறேன். எனக்கு கூபாராவினுடைய படைப்புகளில் எனக்கு ஒரு என்னை அறியாத ஒரு ஈடுபாடு இருந்தது. மென்மையான உணர்வுகளை மிக சிறப்பாக எடுத்து மெல்ல சொல்லிவிடுகின்ற ஒரு சிறப்பு அவரிடம் இருக்கிறது. இவ்வாறு சொல்லிக்கொண்டே போனால் ஈழத்திலையும் இன்னும் பல படைப்பாளிகள் இருக்கிறாள், அவருடைய படைப்புகளை எல்லாம் படித்திருக்கிறேன். அண்மை காலத்தில் வந்த நூல்கள் என்று சொல்லுகின்ற போது, எனக்கு என்னுடைய மாணவன் ஒருவர் பிரான்ஸில் இருந்து, இல்லை அவர் ஜெர்மனியில் இருந்தோண்டு, முரளிதரன் என்பவர் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார், லெனின் சின்ன தம்பி என்ற ஒரு நாவல். அதோட வித்தியாசமான நாவலாக இருக்கிறது. கருணாகர மூர்த்தி, நான் மறந்து போகிறேன், இப்போது வயதின் காரணம் இன்னொரு இல்லை, கருணாகரண மூர்த்தி வந்தபோது என்னை சந்தித்தார். அவருடைய அனுபவங்கள், அவர் வாழுகின்ற நாட்டினுடைய அனுபவங்களை அவர் தன் ஒரு ரெண்டு கட்டுரைகளாக புத்தகங்களாக தந்திருக்கிறார். மிக அற்புதமாக இருந்து படிக்கிற போது பிரமிப்பாகவும் இருந்தது. இப்படியெல்லாம் எங்களுடைய எழுத்தாளர்கள் வாழ்ந்து அனுபவித்து எழுதுகிறார்கள் என்று நான் பார்க்கக்கூடியதான். இவ்வாறு சொல்லிக்கொண்டு போனால் நான் இதில் இலக்கியங்களை பற்றி சொல்லுகின்ற போது எனக்கு கம்பல்லே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு, அதையும் நான் சொல்லிவிடவேணும். ஏனென்றால் அந்த ஒரு காலத்தில் நான் கம்பனுக்குள்ளே நான் கம்பன் விழாவில் பேசுகின்ற போதே சொன்னேன், நான் அண்ணாத்துறையிட்ட கம்பரசத்தை படித்து போட்டு தான் கம்பன் படிக்க வந்தேன். ஆனால் நான் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு மகாகவி கம்பன் என்பதை, ஒரு கவி சக்கரவர்த்தி என்பதை மிக பொருத்தமானது. இந்த கம்பராமாயணத்திலும் எனக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. அதே நேரத்தில் பாரதிதாசனே இவைகளெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு போனால் இப்போ தான் இந்த ஒவ்வொன்றா இன்றைக்கு நினைவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு இந்த பெரும் கவிஞர்கள், படைப்பாளிகள், எழுத்தாளர்கள் இவர்களுடைய நூல்களையெல்லாம் நான் விரும்பி படித்திருக்கிறேன், தேடி படித்தேன். மார்க்சிங் காக்கியனுடைய தாய் ஒரு மிக புரட்சிகரமான அற்புதமான ஒரு நாவல், மார்க்சிங் காக்கியனுடைய தாய். ஆகவே இவ்வாறு இன்னும் சொல்ல போனால் தீண்டப்படாத சமூகத்தைச் சேர்ந்த மக்களிலே ஒரு பகுதியினர் எவ்வாறு பரம்பரை நான் நினைக்கிறேன் ஒரு அந்த அந்த இந்த அந்த நூல்லே ஒரு 3-4 பரம்பரை எவ்வாறு நில ஆதிக்கமுள்ள பண்ணையார்களாலும் வசதி வாய்ப்புள்ளவர்களாலும் அவர்கள் அடிமை குடிமைகளாக நடத்தப்பட்டு எவ்வளவு அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டார்கள் என்பதையும், பின்னர் காலப்போக்கில் எவ்வாறு அவர்கள் வளர்ச்சியடைந்து மாற்றமடைந்து முன்னுக்கு வந்தார்கள் என்பதையும் அந்த வசந்தம், தீண்டாத வசந்தன் நாவல் சொல்லுகிறது. அதுக்குள்ளே அது கிறிஸ்தவ பாதிரியாரர்களுடைய மற்றது கிறிஸ்தவர்களுடைய வருகையும் அதுக்கு அது கலப்பி இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவத்தினுடைய வருகையும் அதுக்குள்ளே வந்தபோது கல்வியை பிறக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இது எங்கேயும் நடந்திருக்கிறது. இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் கூட இங்கே அதாவது இந்த நாட்டை ஆண்ட பிரித்தானியர்கள் அல்லது மற்ற மேலத்தேசவர்கள் இந்த நாட்டை சுரண்டுகின்றவர்களாக இருந்தாலும் கூட கல்வியை கொடுப்பதில், கல்வி கிடைக்காத மக்களுக்கு கல்வியை வழங்குறதில் அவர்கள் செய்த சேவை மிக பாராட்டப்பட வேண்டியது. அவர்கள் மதத்தை வளர்க்குற நோக்கமாக இருந்தாலும் இன்னொரு புறத்தில் கல்வி அவர்களுக்கு கிடைத்தது. இந்த விடயம் அந்த நாவலின் சொல்லப்படுது. நான் படிக்கின்ற போது எனக்கு கொண்டு பட்டது. அந்தளவுக்கு அடிமட்டத்தில் யாழ்ப்பாணமும் அல்லது இலங்கையில் இல்லாதாலும் கூட எவ்வாறு அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்
தங்களுடைய உரிமைகளை பெற்றார்கள் என்றதும் கிறிஸ்தவம் வந்து எப்படி அவர்களை வளர்த்தது என்பதும் அந்த நாவலில் மிக அற்புதமாக சொல்லப்படுகிறான். படித்து உண்மையிலே பிரமித்து போன ஒரு நாவல் தீண்டாத வசந்தம் என்பது. இது நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு நாவல். தேவையென்றால் என்னுடைய குடிமகள் நாவலை பற்றி கூட சொல்லலாம். நான் அந்த நாவல் சாகித்ய விருதும் கிடைத்தது, மற்றது குடகி விருதனுடைய கிடைத்தது. அந்த நாவலை பொறுத்தவரையில் எவ்வாறு யாழ்ப்பாணது சமூகத்தில் நாவிதர் சமூகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்கள் இந்த சமூகத்தினால் எவ்வாறு காலங்காலமாக இந்த சமூகத்தினால் துன்பப்படுத்தப்பட்டார்கள், அவர்களுக்கு இந்த சமூகத்தில் எவ்வாறு அவர்களை பின்னுக்கு வைத்தார்கள், எவ்வளவு துன்பப்படுத்தினார்கள், அவர்களுக்கு என்னென்ன அநியாயங்கள் நடந்தது என்பதை அந்த நாவலில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நாவலை நான் எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பாக நான் சிலவற்றை அவதானித்தும் வைத்திருக்கிறேன், சிலவற்றை அவதானித்து சிலவற்றை விளங்கி கொண்டே அந்த நாவலை நான் எழுதினேன். நினைக்கிறேன் நான் எழுதின நாவல்களே அந்த நாவலும் ஒரு நல்ல நாவல் என்று. இது இந்த நேரடியாக நான் பார்த்த அனுபவங்களை பற்றி அந்த நாவலில் குறிப்பிட்டிருக்கிறேன். இது ஒருவேளை சொல்லுகின்ற போது இந்த நாவலை பற்றி நான் சொல்வது சரியோ இன்னும் தெரியலையே, ஆனால் இந்த நாவலை பற்றி தான் நான் சொல்லலாம் கூடுதலாக இவ்வாறு உண்டு. இதே போல் இன்னொரு நாவல் மரக்கோக்கு என்கின்ற நாவல், அதுவும் இந்த சமூகத்திலே ஒரு மேல்மட்டத்தில் உள்ளவர்கள், சமூக ஆதிக்கம் உள்ளவர்கள், சமூக வலு உள்ளவர்கள் இந்த காலத்துக்கு தகுந்ததாக தங்களை மாற்றிக்கொள்ள முடியாமல் பழமையில் கிடந்து ஈடாடுவதை, அங்கேயும் இங்கேயும் போக முடியாமல் ஈடாடுவதை பற்றி சொல்வதுதான் அந்த மரக்கோக்கு என்ற நாவல். அந்த நாவலில் கடை இறுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொக்கு நீண்ட நேரம் நேற்று காத்திருந்தாலும் அதுக்கு ஒரு மீன் வரும், மரக்கோக்கு ஒரு காலம் மீன் வர போகிறதிலே அதை காத்து கொண்டு இருக்க வேண்டியதான். அதைத்தான் அந்த நாவலில் நான் சொல்லியிருக்கிறேன். மரக்கோக்கு என்ற தலையங்கமே அந்த நோக்கத்தோடு வைக்கப்பட்டது. இவ்வாறு டேனியலுடைய தண்ணீர் நாவல், அதனுடைய அவர் அந்த நாவலை அவர் எழுதியிருந்த போது நோய்வாய்ப்பட்டிருந்த போது அந்த நாவலுடைய மிகுதி பகுதியை நான் எழுதி தர வேண்டும் என்னுடைய எதிர்பார்ப்பு இருந்தது அவருக்கு. அது அவர் தன்னுடைய முன்னிலையில் எழுதியிருக்கிறார். அப்போ அந்த தண்ணீர் நாவல் கரவண்டி பிரதேசத்தில் இருந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்கள் சாதாரண தண்ணீர் குடிப்பதற்கு நடந்த போராட்டத்தை பற்றி சொல்கிறேன். அவர் இவ்வாறு வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை யதார்த்தமாக பேசுகின்ற இந்த நாவல்கள் தான் வாழக்கூடியவையும் மக்களால் விரும்பி படிக்கக்கூடியவையும். வெறும் கற்பனை நாவல் கற்பனையிலிருந்து படைக்கப்படுபவைகள் ஒருவேளை படிப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கலாம் சில நேரம், ஆனால் அவைகள் ஒரு ஆழமான ஒரு சமூக பதிவாகவும் ஒரு சமூக தாக்கத்தை கொடுக்கக்கூடியவையாக அவை ஒருபோதும் இருப்பது இல்லை. இந்த பழைய விடயங்களை பதிவு செய்வதனாலே என்ன பயன் என்ற மாதிரியான உங்களோட அந்த துணி அதுக்குள்ள வருகிறது. இப்போ நான் கேட்கிறேன், தமிழனுடைய பெருமை என்று பேசிக்கொண்டிருக்கின்றவற்றையெல்லாம் பதிவு செய்கிற நாங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற நாங்கள் தமிழ் சமூகத்தில் உள்ள சிறுமைகளை பற்றி பதிவு செய்கிறது ஏன் மறக்க வேணும்? 2000 வருஷத்துக்கு முன்னர் தமிழன் முருகையன் சொல்லுவார், தமிழனுக்கு 2000 வருஷத்து பழமை பாரம் என்று சொல்லி. அப்போ அந்த பாரத்தை சுமக்க தயார் நாங்கள் புகழண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம். அதே வேளையில் இந்த சமூகங்களை இப்படி வைத்திருந்தார்கள் என்பதை பதிவு செய்கிறது நாங்கள் மறக்க வேண்டிய அல்லது அதை முகஞ்சொலிக்க வேண்டிய தேவையில்லை. அது ஒன்று. மற்றது, இந்த சமூகங்கள் மத்தியிலே எவ்வாறான வளர்ச்சி ஏற்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுறது இரண்டாவது. இன்னொன்று, அந்த சமூகத்தில் பிறந்தவர்களுக்கே இன்றைக்கு இந்த வளர்ச்சிகள் பற்றிய தெளிவு இல்லாமல் அல்லது மறைக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். மறைக்கணும் என்ற தேவையில்லை. ஒரு மனிதன் எங்கே இருந்து வந்தாலும் எப்படி வந்தாலும் அதை மறைத்து பேச வேண்டிய ஒரு தேவையில்லை. அவை இவ்வாறு ஒரு சமூக வரலாற்றை படிக்க விரும்புகிறவனுக்கு இவைகள் இல்லாமல் சமூக வரலாறு இல்லையே. ஒரு சமூகத்தை பற்றியே ஆய்வு செய்ய வழிக்கிறவர்கள் இருக்கிறார். இந்த ஆய்வு செய்கிறவர்கள் இந்த பதிவுகள் இல்லாமல் என்ன ஆய்வு செய்ய போகிறார்கள்? இந்த பதிவு செய்யப்படாமலே காலங்காலமாக தடுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு வந்தது. இந்த பதிவுகளை இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்தவர்கள் பேனா பிடிக்க தொடங்கிய பின்னர் தான் இந்த சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை அவர்கள் பதிவு செய்தார்கள். நானும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன்.
முடிந்தவரை என்னாலும் அதை செய்து கொண்டே இருக்கிறேன். இது தேவையான ஒன்று, சமூகத்துடைய வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். இப்போ வள்ளிப்பாத சரம் நீங்கள் கேட்குற நியாயமான கேள்வி. ஆனால் வெள்ளிப்பாத சரம் வள்ளிப்பிட கோயிலில் அந்த பாதசரம் வாங்கி கட்டினதும் அதை விழுந்து போனதும் மனைவியும் கணவனும் கோவிச்சதும் நான் வண்டியில் போய் வந்தே பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் நான் கொஞ்சம் சின்ன ஆளாக இருக்கேக்கில் வள்ளிப்பிட கோயிலுக்கு வண்டியில் சரம் போய் வந்தே பார்த்துருக்குறேன். இன்றைக்கு வண்டியில் யாரும் போகிறதே இல்லை. நான் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போனால் இப்போ ஒருத்தரும் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போகிற பிள்ளைகளை பார்க்குறது உலக கஷ்டமாக கிடக்கு. இப்போ வீட்டுக்கு வீடு நான் நினைக்கிறேன் சைக்கிளுக்கு பார்க்குறா மோட்டர் சைக்கிளில் வீடுகளில் நிற்குது. காலம் மாறிக்கொண்டு போகிறது. ஆனால் அந்த உணர்வு மாறிவிட்டதா? அதான் இங்கே முக்கியம். இளைஞர் ஹோன் நிற்கும் அதில் வர அந்த கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் இடையே வருகின்ற அந்த ஊழல், பின்னர் வல்லவழிக்குள்ளே போகின்ற போது முனி வருகிறதோ பேய் வருதோ என்று அவள் அவனை நெருங்கி வருகின்ற போது அந்த ஊழல் விடுபடுதல், இந்த உணர்வு அது எந்த காலத்திலும் மறையாது. எந்த காலத்திலும் அந்த உணர்வு இருக்குமென்றால், அது பேசப்படும் என்றால், அது மனிதனிடத்தில் இருக்குமென்றால் வள்ளிப்பாதகம் பேசப்படும் காலம். அது யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அது அந்த காலத்தில் கதையாக இருக்கலாம். அந்த உணர்வு தான் முக்கியம். மனைவியோட கொஞ்சம் முரண்பாடுண்டா ஒரு 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 ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வந்து கொடுத்து மனைவியை திருப்திப்படுத்த ரெண்டு பேரும் சந்தோஷமாக, இது சர்வசாதாரணமாக நடக்கிற விடயங்கள். இப்படி தானே எல்லாம். ஆகவே இலங்கையர்கள் அழிஞ்சு போக மாட்டார், அவர் வாழ்வார். உண்மையில் இலக்கியங்கள் என்பது காலத்தின் கண்ணாடி என்று சொல்லுவார்கள். இது தான் வாழுகின்ற காலத்திலே மக்களுடைய வாழ்வியலை படம் பிடித்து அப்படியே எழுத்துக்களாக தந்து விடுகின்றது. அதில் எங்களுடைய தெனியான் என்பவரும் ஒரு விதிவிலக்கானவர் அல்ல. இவர் அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை, தன்னுடைய காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை எடுத்து வைத்து கொண்டு அங்கிருந்த கதைகளை எல்லாவற்றையும் தன்னுடைய நாவலிலும் சிறுகதைகளிலும் கையாண்டு அற்புதமாக தந்திருந்தார். அப்படியான ஒருவர் இன்னும் பல நாவல்களை இந்த உலகத்திற்காக சொல்லுகின்றார் என்று சொன்னால் தான் இருக்கும் வரைக்கும் தன்னுடைய எழுத்து முயற்சியை நிற்கப் போவதில்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே இப்படியாக தன்னுடைய வயதுக்கு ஏற்ற வகையிலே அழகாக பல விடயங்களை படித்து சுவைத்து அவற்றில் சிலவற்றை எங்களோடு பகிர்ந்திருக்கின்றார். உண்மையில் அற்புதமாக இருக்கிறது. இந்த விடயத்தோடு நாங்கள் சிறியொரு வர்த்தக விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்வோம். வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சங்கப்பலை நிகழ்ச்சியில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். அடுத்து நாங்கள் சங்கப்பலை நிகழ்ச்சியில் நூல் விமர்சனம் பற்றி பார்க்க போகிறோம். நூலகம் பகுதியில் நூல் விமர்சனம். இந்த நூல் விமர்சனங்களை நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஒருவர் நூலை எழுதினால் அதை பெற்றி எடுத்து அதுக்குடைய நல்லது தீய விடயங்களை பார்க்கின்ற பொழுதுதான் அந்த நூலகர் இன்னும் அந்த நூல் எழுதியவர் இன்னும் பல விடயங்களை சேர்க்க வேண்டும் அல்லது சில விடயங்களை தவிர்க்க வேண்டும் என்று தன்னை அவர் பரிசீலனை செய்து இன்னும் பல நூல்களை இந்த இலக்கிய உலகத்துக்கு தருவதற்கு எதுவாக அமையும். அதுபோல் இன்றைக்கு வந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் நூலை பற்றி விமர்சிக்க வருபவர் ரஜீவன். இவர் தன்னுடைய நூல் விமர்சனத்திலே பல அற்புதமான விடயங்களை கோடிட்டு காட்டுகிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் இது கட்டாயம் தேவை என்ற அடிப்படையில் அவருடைய நூல் விமர்சனம் அமைந்திருக்கின்றது. சரி, வாருங்கள், அவருடைய நூல் விமர்சனம் எப்படி என்ன விடயத்தை எப்படி கோடிட்டு காட்டப்போகிறது என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேர்களுக்கு வணக்கம். டான் தொலைக்காட்சியினுடைய சங்கப்பலகை என்ற நிகழ்வின் நூலகம் என்ற நிகழ்விலே நான் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கின்றேன். அதிலே நான் ஒரு நூல் தொடர்பாக கதைக்க இருக்கிறேன். முதலிலே புதிதாக சிந்திப்போம் சமுதாயத்துக்கான கல்வி என்ற அந்த நூலின் தலைப்பு. அதை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மாவண்ணா சின்னத்தம்பி அவர்கள் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகத்தை நான் தெளி செய்ததுக்கான காரணம் வந்து இதை கல்வியலாளர்கள் அல்லது சமூகத்திலே பங்கு வகிக்கின்றவர்கள் அல்லது தங்களுடைய குழந்தைகள் அல்லது தங்களுடைய எதிர்காலம் தொடர்பாக சிந்திப்பவர்கள் அல்லது சமூகத்திலே சிறந்த கருத்துக்களை அல்லது சிறந்த பணிகளை ஆற்றுகின்றவர்கள் இந்த புத்தகத்தை நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த புத்தகத்திலே நிறைய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இதை படிக்கின்ற போது கல்வி தொடர்பாக இல்லை கல்வி தொடர்பாக சிந்திப்புகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவான ஒரு அறிவு வந்து சேரும் என்பதிலே மறுகருத்து இருக்க முடியாது.
அதில் அந்த உள்ளே பல்வேறு விடயங்களை பற்றி அவர்கள் கதைத்திருக்கிறார் அல்லது எழுதியிருக்கின்றார். முதலாவது தலைப்பாக, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள். இது நிச்சயமாக ஒரு குழந்தை வளர்க்கின்ற பெற்றோர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்பட்ட ஆலோசனையாக இதை நான் கருதுகின்றேன். நிறைய ஆழ்ந்த கருத்துக்கள் இந்த தலைப்பின் கீழே சொல்லப்பட்டிருக்கின்றது. ரெண்டாவது பகுதியாக அவர் சொல்லியிருக்கிறது, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் பற்றி உண்மையில் சிந்திக்கின்றீர்களா. அது இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அநேகமான பெற்றோர்கள் வேலை அல்லது தங்கள் பணத்தை ஈட்டுவதற்காக கணவனும் மனைவியும் வேலைகள் அல்லது பல்வேறு பணிகளில் ஈடுபடுவதன் காரணமாக பிள்ளைகள் தனித்து விடப்படுகின்ற அல்லது பிள்ளைகள் தனிமையை உணர்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும், அதாவது 5 ஸ்காலர்ஷிப் வரைக்கும் அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மீது அதிக அக்கறை எடுக்கின்றார்கள். ஆனால் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பிறகு 6 பின்னர் அல்ல குறிப்பிட்ட வயதுக்கு பின்னர் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தொடர்பாக அக்கறை எடுப்பது மிக குறைந்து காணப்படுகிறது. எனவே அந்த பகுதி, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை பற்றி உண்மையில் சிந்திக்கின்றீர்களா என்ற விடயம் மிக சிறப்பாக இருக்கின்றது. அதே நேரம் நல்ல பெற்றோர்களாக நடந்து கொள்வதப்படி, இது நிச்சயமாக ஒவ்வொரு பெற்றோரும் கற்க வேண்டிய விடயம். மூன்றாவது விடயமாக, பெற்றோர் தமது பிள்ளை கல்வி கற்க கட்டாயம் அனுமதிக்கத்தான் வேண்டுமா என்ற ஒரு விடயத்தை அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்ததாக, மனிதர்கள் அல்லாத நுட்பத்தில் மாணவர்கள் உன்னதமாக கற்க முடியுமா என்ற ஒரு பகுதியையும், பரீட்சைக்காக மாத்திரம் கற்பித்தால் திருப்தி அடைய முடியுமா என்ற ஒரு பகுதியையும், பரீட்சையில் தோல்வியடைந்தவர்கள் பற்றி பேசுவது அவசியமா. அடுத்ததாக, பள்ளி பருவத்தில் மாணவர்கள் வெற்றி பெறுவது எப்படி என்ற ஒரு தலைப்பிலும் அவர் கற்று எழுதியிருக்கின்றார். அதுக்கப்பாலே மாணவர்கள் சுயமாக கற்பதற்குரிய சூழலையும் வாய்ப்புகளையும் அகலப்படுத்துவது அவசியம்தானா என்ற ஒரு கேள்வியின் ஊடாக தன்னுடைய கருத்துக்களை அவர் புதைத்திருக்கின்றார். அற்புதமான விடயங்களை அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கின்றார். அதுக்கப்பாலே பிள்ளைகளுக்கு மொழிகளை கற்பிப்பதில் ஏன் தீவிர கவனம் தேவை என்ற மொழி தொடர்பான அந்த அவசியத்தையும் அவர் அங்கே சொல்லியிருக்கின்றார். அதுக்கப்பாலே பிள்ளைகளின் சுய அணிப்பு தேவைகளை பாடசாலைகள் அங்கீகரிக்கின்றனவா என்றொரு முக்கியமான கேள்வி ஒன்றை அதை கேட்டுக்கின்றார். உதாரணமாக, தற்போது பாடசாலைகளிலே கற்பித்தல் பணிகளுடன் இந்த எமது கற்றல் கற்பித்தல் பணிகள் முடிவடைந்து விடுகின்றன. ஆனால் பிள்ளைகள் தங்களை சுய அணிப்புக்கு உட்படுத்துகின்றனவா அல்லது ஆசிரியர்கள் அதை கவனிக்கிறார்களா என்ற பல்வேறு விவாதங்கள் அதில் வைத்திருக்கின்றார். அதுக்கப்பாலே பிள்ளைகளுக்கு பேச்சு கல்வியை கற்பிப்பது நன்மை தருமா என்ற கேள்வி ஊடாக தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக சொல்லியிருக்கின்றார். அதுக்கப்பாலே பிள்ளைகள் மாணவர்களிடம் சமூக திறமைகளை வளர்க்க பாடசாலைகள் மாணவர்களிடம் சமூக திறமைகளை வளர்க்க தவறிவிட்டனவா என்ற ஒரு கோரிக்கை கூடாக நல்ல பதில்களை அவர் வழங்கியிருக்கின்றார். பாடசாலைகள் உள்ள வகுப்புகளில் மாணவர்கள் ஏன் மகிழ்ச்சியுடன் இருப்பதில்லை என்ற கேள்வியை முதலில் அவர் கேட்டிருக்கின்றார். பட்டதாரிகளே நீங்கள் அரச வேலைக்காக மாத்திரம் ஏங்கி நிற்பவர்களா என்ற ஒரு கேள்வியும் அவர் கேட்டிருக்கின்றார். இதை இந்த புத்தகத்திலே பல்வேறு விடயங்கள் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முதலாவதாக, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்ற கேள்வி ஊடாக அவர் சொல்கின்றார் என்று சொன்னால், குழந்தைகளின் வாழ்வியல் மாதிரி வாழ்வியல் விழுமியங்கள் வாழ்வியல் செயல்திறன்கள் என்பவற்றை தீர்மானிப்பதில் பெற்றோர் ஒப்புமை அற்ற பெருமைக்குரியவர்கள் என்று கூறுகின்றார். அன்னையிடம் அன்பை பெறும் குழந்தை தன் தந்தையிடமிருந்து நல்ல கல்வி கற்பதற்கான உதவிகளையும் பொருளாதார வசதிகளையும் ஊக்குவிப்புகளையும் பாதுகாப்புகளையும் எதிர்பார்க்கின்றது. இதற்கான உரிமை தனக்கு இருப்பதாக பிள்ளை நம்புகின்றது. இந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கைக்குரிய சமுதாய செயல்முறை மற்றும் தொடர் வரலாறு என்பவற்றினால் உருவாக்கப்பட்டிருப்பன. அதுபோன்ற கருத்தையே சொல்லியிருக்கின்றார். அதுக்கப்பாலே எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு என்று பல விடயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதாவது உதாரணத்துக்கு, இறப்புக்கு எதிராக வாழ விரும்புதல் அல்லது வாழ முனைதல் என்ற தத்துவத்தை தரமாக சொல்லியிருக்கின்றார். நோய்களுக்கு எதிராக ஆரோக்கியமாக வாழ பழகுதலும் அதனை நேசித்தலும், அறியாமைக்கு எதிராக எழுத்தறிவின்மைக்கு எதிராக அறிவை பெறுதலும் அறிவை மதித்தலும்,
முரண்பாடுகளுக்கு எதிராக ஒற்றுமையின் பலத்தை உணர்தலும் ஒற்றுமைக்காக உழைத்தலும் போன்ற பல்வேறு விடயங்களை அதில் அவர் கூறியிருக்கின்றார். நல்ல சொற்களை இனிய வசனங்களை பயன்படுத்தி பிள்ளைகளை அழைத்தல் வேண்டும். மொழிகளை கேட்கும் முதலாவது சூழல் வீடுகள் தான். முதலாவது மொழி ஆசான்கள், மொழி ஆசான்கள் பெற்றோர்கள் தான். இதனை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் என்று பெற்றோருக்கு நல்ல ஆலோசனை கூறியிருக்கின்றார். ஒரு வீட்டிலே தாய் தகப்பன் நல்ல கனிமை இனிமை தருகின்ற சொற்களை கதைக்க வேண்டும். அதற்கூடாது தான் அந்த பிள்ளை நல்ல தரமான மொழிகளை, இனிமையான மொழிகளை, பண்பான மொழிகளை அந்த பிள்ளை கற்றுக்கொள்கின்றது. அதற்கு பெற்றோர்கள் இனிமையான வசனங்களை பேச வேண்டும் என்று சொல்லித்தருகின்றார் அந்த புத்தகத்திலே. உண்மையிலேயே அநேகமான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எவ்வாறு வளர்ப்பது என்பது தொடர்பாக ஐயமுற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். இணையத்திலே நாங்கள் போய் பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு கலை. பிள்ளை வளர்ப்பு கலை என்பது ஒரு மிகப்பெரிய விடயம். அங்கே நாங்கள் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி என்று போனால் ஏராளமான வெப்சைட்டுகள், இணையதளங்கள், இணையங்கள் அங்கே இருக்கின்றன. அது கூடாக பல்வேறு வைத்தியர்கள், பல்வேறு நிபுணர்கள் அது தொடர்பாக பல கருத்துக்களை வழங்கியிருக்கின்றனர். இருந்தாலும் ஒரு புத்தக வடிவிலே இவர் ஒரு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வாறு தங்கள் பங்களிப்பை வழங்க முடியும் என்பது தொடர்பாக அழகாக கூறியிருக்கின்றனர். இன்னும் சொல்லப்போனால் மகாத்மா காந்தி பெண் பிள்ளைகளை பார்த்து ஒரு முறை கூறினார், உங்களிடம் கூறிய நகங்களும் வலிமை மிக்க பற்களும் உள்ளனவே, அவை உங்கள் பாதுகாப்பு கருவிகள் என்று. எனவே தற்போது நம்முடைய சமூகத்திலே இந்த பெண்கள் படுகின்ற அவஸ்தைகள் அல்லது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நாட்டிலே அதிகரித்திருக்கின்றன. ஒரு பெண் நினைத்தால் தன்னை எவ்வாறு தற்பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை மகாத்மா காந்தி அவர்கள் கூறிய அந்த கருத்தை மிக பக்குவமாக சொல்லியிருக்கின்றார். பெண்களே, உங்களிடம் கூறிய நகங்களும் வலிமை மிக்க பற்களும் உள்ளனவே என்று அவர் அதை சொல்லியிருக்கின்றார். குட்டி கதைகள் சொல்லுவதாலும் உதாரண நிகழ்வுகளை எளிமையாக பிள்ளைகளின் உள்ளுணர்வுகளை காயப்படுத்தாமல் அடிக்கடி பெற்ற தாய்மார் சொல்வதாலும் காப்புணர்வை குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும், எனது பாதுகாப்பு, எனது கடமை, எனது வெற்றி என்ற தெளிவான புலக்காட்சியை உருவாக்கும் எண்ண விதைகள் தாய்மார் தான் குழந்தைகளின் மனதில் விதைக்க வேண்டும் என்ற அழகான அந்த கருத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். அதுக்கப்பாலே இந்த அரசாங்க பணத்தை அனுபவியுங்கள். குறிப்பாக இலங்கையில் வருடாந்தம் 29 மில்லியன் ரூபா, அதாவது 2,900 கோடி ரூபாவை கல்விக்கென அரசாங்கம் செலவிட்டுள்ளது. ஆரம்ப கல்விக்கு 950 கோடி ரூபாவும், இடைநிலை கல்விக்கு 1,500 கோடி ரூபாவும், மூன்றாம் நிலை கல்விக்கு 450 கோடி ரூபாவும் அரசாங்கம் செலவு செய்கின்றது. அதாவது ஒரு பிள்ளை பாடசாலையில் சேர்ந்து 13 வருட படிப்பை தொடர்ந்து படிக்க அனுமதித்தால் அந்த பிள்ளை கிடைக்கும் வசதிகள் வருடம் ஒன்றுக்கு 9,538 ரூபா கிடைக்கின்றது என்ற அந்த கணிப்பீட்டு ஊடாக ஒரு பிள்ளை ஆண்டு ஒன்றிலிருந்து ஆண்டு 13 வரைக்கும் படித்தால் அல்லது பல்கலைக்கழகம் வரை படித்தால் அந்த பிள்ளைக்கு அரசாங்கம் எவ்வளவு செலவு செய்கின்றது. அந்த பணத்தை அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை அனுமதிக்க வேண்டும் என்பது கூடாக அந்த பிள்ளைக்கு தரமான கல்வியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற தத்துவத்தையும் அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிற விடயம் உண்மையிலே அதை அனைவரும் வாசிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள். இதுக்கு அப்பாலே அவர் தன்னுடைய 2வது தலைப்பிலே பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை பற்றி உண்மையில் சிந்திக்கின்றீர்களா என்ற கேள்வியர் முன்வைத்திருக்கிறார். அண்மை காலங்களில் பெற்றோர் சுயமாக சிந்திப்பதை விடவும் ஏனையவர்கள் செய்வதை பின்பற்றுவதில் நாட்டம் கொள்கின்றனர் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். பிள்ளைகள் உடனடி வருமானத்துக்காக உடல் வேலைகளுக்கு விடுதல், கிராமிய பாடசாலையிலிருந்து கூட்டம் கூட்டமாக போட்டி போட்டுக்கொண்டு நகர்ப்புற பாடசாலைகளுக்கு தம் பிள்ளைகளை நகர்த்துதல் போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. பெற்றோர்கள் இவை தொடர்பாக ஏற்படக்கூடிய மறைந்து கிடக்கும் தீமைகளை உணர முடியாது திண்டாடுகின்றார். எனவே அது போன்ற அந்த அவர்களுக்கு ஆலோசனை கூறுகின்ற விடயமாக அவர் அந்த கருத்து சொல்லியிருக்கின்றார். நீங்கள் நாளாந்தம் பிள்ளைகள் உழைத்து கொண்டு வரக்கூடிய 500 ரூபாயை பெரிதென எண்ணினால் அவன் 700,000 ரூபாய் உழைக்க எத்தனை வருடங்கள் தேவைப்படும்? அத்துடன் பிள்ளை வெளியிலும் வெயிலிலும் மழையிலும் அலைந்து நோயாளியாகும் வாய்ப்புகளும் உண்டு என்று அவர் தரமான நல்ல ஆலோசனைகள் இந்த புத்தகத்துக்கூடாக வழங்கியிருக்கின்றார். அதுக்கப்பாலே உங்கள் பிள்ளைகளை ஊக்குவித்து உதவிகள் பலவும் வழங்கி வழிகாட்டக்கூடியவர்களுடன் தொடர்புகளை உருவாக்கி பாருங்கள், பின்வரும் நன்மை கிடைக்கும் என்று சொல்கின்றார். சிறந்த கற்கை நெறியில் படிக்கலாம், தரமான பல்கலைக்கழகத்தில் படிக்கலாம், சில சமயம் 30 லட்சம் 40 லட்சம் பெறுமதியான
புலமை பரிசுகள் கிடைக்கலாம் என்று எல்லாம் அவர் ஆலோசனை கூறுகின்றார். எனவே இதை இந்த புதிதாக சிந்திப்போம் சமுதாயத்துக்கான கல்வி என்ற அந்த புத்தகத்தின் ஊடாக அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இதை ஒவ்வொரு பெற்றோர்களும் அல்லது ஒவ்வொரு சமூகத்திலே தன்னுடைய பிள்ளைகளை மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அனைவரும் இந்த புத்தகத்தை படிப்பதன் ஊடாக நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கப்பால் நல்ல பெற்றோராக நடந்து கொள்வது எப்படி என்றவர் எழுதியிருக்கின்றார். அதிலே பெற்றோர் செய்ய வேண்டிய விடயங்கள், பெற்றோர்களின் விழிப்புணர்வு, ஆர்வம், ஊக்கம் என்பவற்றுக்கேற்ப அவர்கள் தமது பிள்ளைகளுக்கு வழங்கும் உதவிகளும் ஊக்குவிப்பதும் அமைகின்றன என்றது கூடாக அவர் நிறைய விடயங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இதுக்கு அப்பாலே கணக்கு பல்வேறு விடயங்கள் அந்த புத்தகத்தில், அதாவது நிறைய பொக்கிசங்கள் அமைந்த புத்தகங்களாக காணப்படுகின்றது. பெற்றோர்கள் தம் பிள்ளை கல்வி கட்டாயம் கற்க அனுமதிக்கத்தான் வேண்டுமா என்ற கேள்வியை கூடாக பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார். குறிப்பாக சுட்டிகளுடன் கூடிய, அதாவது தரவுகளுடன் கூடிய அந்த இதை வெளியிட்டிருக்கின்றார். மேலும் மனிதர்கள் இல்லாத நுட்பத்தில் மாணவர்கள் உன்னதமாக கற்க முடியுமா என்ற ஒரு கேள்வி ஊடாக, உழைக்கும் பருவத்தில் உழைக்காது பணம் செலவிட்டு கொன்றிருப்பதை உணர்கின்றனர், நல்ல தரங்களுடனான பரிசை பெறுபொருளை பெற அவாவுகின்றனர் என்ற கன கருத்துக்களை அதில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் பரீட்சைக்காக மாத்திரம் கற்றால் திருப்தி அடைய முடியுமா? இன்றைய சூழலிலே அநேக மாணவர்கள், குறிப்பாக நான் 10ஆம் ஆண்டு அல்லது 11ஆம் ஆண்டு மாணவரிடம் கேட்டால், இல்லை நீங்கள் ஏன் படிக்கிறீர்கள் என்று கேட்டால், சார் நான் எக்ஸாம் பாஸ் பண்ணினால் எனக்கு சரி என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலே எக்ஸாம் பாஸ் பண்ணினால் மாத்திரம் அது சென்று விடுமா என்றது இல்லை. படிப்பது கூடாக பல்வேறு விடயங்களை அவர் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். மேலும் இல்லை பரீட்சைகளே இப்போ முக்கியமான விடயமாக, பரீட்சைகளில் தோல்வியடைந்ததை பற்றி பேசுவது அவசியமா என்ற தொடர்பாக அவர் சொல்கிறார். என்னன்னு சொன்னால், தற்போது 2012ஆம் ஆண்டுக்குரிய காபோத சாதாரண மாணவர்கள் தோற்றிய பொது பரீட்சையின் முடிவுகள் வெளியாகி உள்ளன. அந்த அவர் 2013ஆம் ஆண்டு எழுதிய அந்த புத்தகம், அதிலே தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை 386,426 மாணவர்கள். இவர்கள் ஏற்கனவே 5ஆம் தரத்தில் ஒரு தடவை அந்த பரீட்சையில் தோற்றியவர்கள். அவர்களில் கிட்டத்தட்ட 135,426 மாணவர்கள் தொடர்ந்தும் பாடசாலைகளில் கற்க முடியாது போகின்றனர். அவர்களில் 11,100 மாணவர்கள் எல்லா பாடங்களிலுமே சித்தி பெறவில்லை. அப்படியான அந்த மாணவர்களுக்கு என்ன செய்யலாம் என்பது தொடர்பாகவும் அந்த அவர் அதில் கதைத்திருக்கின்றார். பல்வேறு புள்ளி விவரங்களுடன் அந்த புத்தகத்திலே அவர் சொல்லியிருக்க விடயங்கள் நிச்சயமாக வாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல பலனை தரும் என்றே நான் நம்புகின்றேன். எனவே இந்த புதிதாக சிந்திப்போம் சமுதாயத்துக்கான கல்வி என்ற இந்த புத்தகத்தின் ஊடாக மதிப்புக்குரிய பேராசிரியர் மாவண்ணா சின்னத்தம்பி அவர்கள் நல்ல அற்புதமான கருத்துக்களை வழங்கியிருப்பார். நானும் இன்றைய படித்திருக்கின்றேன். இதை படிக்கின்ற அனைவரும் நல்ல கருத்துக்களை பெற்றுக்கொள்வார் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகின்றேன். உண்மையில் நல்லதொரு விடயத்தை நாங்கள் அறிய கேட்டிருக்கின்றோம், பார்த்துருக்கின்றோம். இதுபோல் வந்து இன்னும் பல நூல்கள் இந்த இடத்திலே வருவதற்காக காத்திருக்கின்றது. இன்னும் பல நூல்களை நாங்கள் இந்த இடத்திலே கொண்டு வருவோம். சரி, இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய வர்த்தக இடைவெளியை தொடர்ந்து சங்கப்பிள்ளை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம். வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சங்கப்பலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சங்கப்பலை நிகழ்ச்சி இலக்கிய உலகத்தில் இலக்கியங்களை சமைப்பவர்களை இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்துகிற அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் இணைந்து கொள்ளப் போகின்ற விடயம் சந்திப்பு. உங்கள் யாவருக்கும் தெரியும், சந்திப்பு நிகழ்ச்சி இலக்கியங்களை செய்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இலக்கியங்கள் செய்கின்ற பொழுது என்ன விடயங்களை எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்கொண்டார்கள், என்ன சாதகமான விடயங்கள் அவர்களுக்கு புத்தகங்கள் எழுதுவதற்கான வாய்ப்பை கொடுத்தது, எந்த சூழலில் அவர்கள் எழுதினார்கள் என்ற அடிப்படையில் இலக்கியம் செய்பவர்களை நாங்கள் இந்த இடத்துல சந்தித்து பேசுகின்ற பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய மனம் திறந்து பேசுவார்கள். அதுபோல் இன்றைக்கும் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் நகரில் வசித்து கொண்டிருப்பவர், யாழ்ப்பாணத்தில் பிறந்து அங்குதான் ஒரு வைத்திய தொழிலை புரிகின்றவர். ஆனால் இவருடைய வைத்திய தொழிலை அவர் செய்தாலும் கூட இலக்கியத்தின்பால் அவருக்கு இருந்த ஈடுபாடு இன்றைக்கு
பல இலக்கியங்களை பல புத்தகங்களை இந்த இலக்கிய உலகத்துக்கு தந்திருக்கின்றார். அப்படியான ஒருவரை நாங்கள் சந்திக்கப் போகிறோம். அவர்தான் டாக்டர் நோயல் நடேசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு நாங்கள் பேசுவதை பார்க்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். இலக்கிய சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இலக்கியம் என்பது அந்த காலத்திலே அந்த சூழலை வாழுகிற மக்களுடைய வாழ்வியலை படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு கால கண்ணாடி என்று சொல்வார்கள். இது அந்த காலத்தினுடைய அடிப்படை விடயங்களை கொண்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கும். இது காலம் கடந்தும் இந்த எழுத்துருவில் இருப்பதனால் அவற்றை படித்து கொண்டு ஒரு சூழலில் சமூகம் எப்படி இருந்தது என்றெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பல்வேறுபட்ட இலக்கியங்களை எங்களுடைய இலக்கியதார்கள் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்றும் கூட இந்த கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் டாக்டர் நோயல் நடேசன் அவர்கள். இவர் ஆஸ்திரேலியாவிலே மெல்போர்ன் நகரில் வசித்து வருகின்றார். இவருடைய இலக்கிய முயற்சிகள் இங்கிருக்கக்கூடிய இளம் படைப்பாளிகளையும் ஏனைய படைப்பாளிகளையும் ஊக்குவிக்கின்ற ஒரு படைப்பாக அல்ல முயற்சியாக இருக்கும் என்று நம்புகிறோம். அந்த வரிசையில் நாங்கள் டாக்டர் நோயல் நடேசன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். எங்களுடைய நேயர்களுக்கு நாங்கள் உங்களை அறிமுகப்படுத்துவதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே பல இளம் படைப்பாளிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் இன்னும் பல படைப்பாளிகள் வருவதற்கு காத்திருக்கிறார்கள். இவர்களுக்கான இலக்கிய அங்கீகாரத்தை சங்க பலகைகளுடைய இந்த சந்திப்பு நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியோடு ஐயா உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என்று எங்களுடைய நேயர்களுக்கு தாருங்கள். எனது பேர் நோயல் நடேசன் என்று நீங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டபடியால் நான் ஆஸ்திரேலியாவில் தற்போது வசித்து வருகிறேன். நான் ஒரு தொழில் முறையில் ஒரு மிருக வைத்தியர். அதே நேரத்தில் நான் ஒரு பத்திரிகையை உதயம் என்ற ஒரு பத்திரிகையை ஒரு 15 வருடங்களாக நடத்தினேன். அந்த காலத்திலிருந்து பல இலக்கிய முயற்சிகளை செய்து வருகிறேன். அதில் முக்கியமாக வாழும் சுவடுகள் என்று எனது மிருகம் வைத்திய அனுபவங்கள் கொண்ட கட்டுரை அனுபவ கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதி அது புத்தகமாக்கி இருக்கிறது. மூன்றாவது என்று வாழும் சுவடுகள் என்ற பெயரில் இந்தியாவில் பதிக்கப்பட்டது. அதே புத்தகம்தான் தற்பொழுது காலச்சுவடு என்ற இதில் மீண்டும் 3 தொகுதிகளாக கொண்டதாக வெளிவருகிறது. அதனது வெளியீட்டு விழா என்று நடக்கிறது. இதைவிட நான் 3 நாவல்கள் எழுதியிருக்கிறேன். ஒன்று வண்ணாத்திக்குளம் என்றது, அதை மதவாச்சி பிரதேசத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை வைத்து எழுதியது. அது தமிழில் ஆங்கிலத்தில் தமிழில் வந்து பின்பு ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் வெளிவந்துள்ளது. அதைவிட உன்னைய மயல் கொண்டாள் என்ற இன்னும் ஒரு தமிழ் நாவல், அது ஆஸ்திரேலியாவில் ஒரு புலம்பெயர்ந்தவர்களுக்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை வைத்து எழுதியது. அதுவும் ஆங்கிலத்தில் வெளிவந்தது. கடைசியாக நான் எழுதிய நாவல் அசோகரின் வைத்தியசாலை என்றது, அது இந்தியாவில் கடந்த வருடம் வெளியாகியது. இதைவிட ஒரு சிறுவதை தொகுப்பு ஒன்று, அதாவது மலேசிய நிலை 370 என்ற பெயரில் ஒரு சிறுதை தொகுப்பும் கடந்த வருடம் வெளியாகியது இந்தியாவில். ஸோ இந்த ரீதியில் இதை விட நான் கட்டுரைகள் சிறுகதைகள் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறேன். இவைகளைத்தான் நான் சொல்ல முடியும் எனது இலக்கிய முயற்சிகள் என்று. இதன் அடிப்படையில் உங்களுடைய இந்த இலக்கிய ஈடுபாடு அல்லது இலக்கிய ஆர்வம் வருவதற்கு உங்களுக்கு பின்னூட்டலாக இருந்த காரணம் அல்லது பின்னூட்டலாக யாரும் இருந்திருக்கிறார்கள்? இல்லை, நான் பத்திரிகை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டேன். அதாவது நாங்கள் புலம்பெயர்ந்த சூழலில் வாழும் பொழுது எங்களது நோக்கங்கள் எங்களது அபிப்பிராயங்களை தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஊடகம் ஒன்று தேவையான காரணத்தினால் அந்த பத்திரிகையை நாங்கள் சேர்ந்து நடத்தினோம். அந்த பத்திரிகை சில மாற்று கருத்துக்களை கொண்டு வந்த நேரத்தில் சிலரால் அந்த பத்திரிகை தடை செய்யப்பட்டு அப்படியெல்லாம் பிரச்சனைகள் உருவாகின போது நாங்களும் அதை இல்லை என்று நாங்கள் நடத்திக்கொண்டு வந்தோம். அப்போ அப்படி நடத்திக்கொண்டு வர நேரத்தில் நான் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் எழுத வேண்டிய ஒரு தேவையில் நிர்பந்தமாக தள்ளப்பட்டேன். அதன் மூலமாக எனக்கு முதல் ஆரம்பத்தில் மிகவும் விலகுவாக வரக்கூடிய எனது மிருக வைத்திய அனுபவங்களையும் வைத்து எழுதினேன். ஸோ அதற்கு பிறகு ஓரளவு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழன் நாப்பழக்கம் என்ற மாதிரி தொடர்ச்சியாக ஒரு எழுத பழகி ஒரு அளவுக்கு இப்பொழுது எழுதுகிறேன் என்று நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு தொடர்ச்சியான முயற்சி. அது ஒரு ஓவர்நைட்டிலேயே காளிதாசனுக்கு வந்த மாதிரி வரவில்லை எங்களுக்கு. நாங்கள் ஒரு வருடக்கணக்கிலாக முயற்சி செய்து அதன் மூலம் உருவாகினது தான் இந்த இலக்கிய பயிற்சி என்றுதான் நான் சொல்ல முடியும். அதைவிட இடத்திலிருந்து இங்கே நடந்த சூழல், அதாவது அரசியல் சூழல் இங்கே இருந்த மக்களை பலங்களோடும் பலவினங்களோடும் பல்வேறுபட்ட திசைகளில் தூக்கி போட்டது. இந்த தூக்கி போடுகின்ற பொழுது அங்கிருந்தவர்கள் தாங்கள் சென்றடைந்த நாடுகளிலிருந்து இலக்கியங்களை செய்வதற்கு தயாரானார்கள்.
எப்படி பார்க்குற பொழுது இந்த புலம்பெயர்ந்து வருகின்ற ஏனைய இலக்கியங்கள் பற்றிய கண்ணோட்டம் உங்களிடம் எப்படி இருக்கின்றது? புலம்பெயர்ந்தவர்களே பல பேர் எழுதுகிறார்கள், சில பேர் நல்லாக எழுதுகிறார்கள். அப்போ இந்த வரிசையில் நான் பேர்களை சொல்லுவதை விட பெரும்பாலான அவர்கள் எழுதும் இலக்கிய படை வடிவங்கள் தாங்கள் இருந்தபோது இலங்கையில் நடந்த போர்ச்சூழலையும் அதனால் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் எழுதுகிறார்கள். அது தற்பொழுது புலம்பெயர்ந்த இலக்கியம் என்ற ஒரு வகையில் வைக்கப்பட்டு கூறப்படுகிறது. முக்கியமாக விடுதலை போராட்டத்தில் வெவ்வேறு இயக்கங்களில் போராளிகளாக இருந்தவர்கள் தான் ஆரம்பத்தில் எழுத துவங்கினார்கள். முதல் ஆரம்பத்தில் எழுத துவங்கினது புஷ்பராயா என்று அந்த 70களில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர். அதன் பின்பு அவரது தங்கையான புஷ்பராணி, அவர் பல கொடுமைகளுக்கு ஆளாகினவர், இலங்கை அரசாங்கத்தில் ஜெயிலில் வைக்கப்பட்டவர், அவரது அனுபவங்களை அவர் எழுதினார். அதன் பின்பு சோபா சக்தி போன்றவர்கள் விடுதலை புலிகளிலிருந்து வெளியே வந்து எழுதினார்கள். அதேபோல் இன்னும் பலர் இயக்கத்தில் இல்லாதவர்களும் அதே நேரத்தில் தாங்கள் கண்டது பார்த்தது என்று போன்ற விஷயங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஸோ தற்போதைய நிலையில் புலம்பெயர்ந்த இலக்கியம் என்னும் இலங்கையில் நடந்த விஷயங்கள் சம்பந்தமான ஒரு குறிப்பாகவும் பதிவாகவும் தான் போய்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு புலம்பெயர்ந்த நாட்டில் நடக்கும் விஷயங்களை தொட்டு எழுதியவர்கள் மிக மிக குறைவு தான் இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த ஒரு புலம்பெயர்ந்த இலக்கியம் என்ற ஒரு சொல்லுக்கு ஒரு நிறைவான அர்த்தம் ஏற்படும் என நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுகிற பொழுது சோபா சக்தி பாக்ஸ் என்ற ஒரு நாவலை கூட எழுதியிருந்தார். தனியானுடன் நாங்கள் பேசுகின்ற பொழுது கூட அவர் அதைத்தான் உதாரணமாக எடுத்து பேசிக் கொண்டிருந்தார், அந்த பாக்ஸ் என்ற நாவலை. இன்னொரு விடயத்தை நாங்கள் நோக்கிக் கொள்ளலாம். அதாவது ஈழத்திலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் தாங்கள் புலம்பெயர்ந்த சூழலை வாழுகின்ற பொழுது இந்த இலக்கியங்களை சமைக்கிற பொழுது மொழி பிரச்சனை என்பது ஏற்படுமா, அல்லது அப்படி ஏற்பட்டால் நீங்கள் அதற்கு எப்படி தீர்வுகளை காணுவீர்கள்? மொழிப்பு இல்லை, நாங்கள் எல்லாம் பெரும்பாலான நாட்கள் ஒரு பிறந்து வளர்ந்து 20-30 வருடங்கள் இலங்கையில் வாழ்ந்த நாங்கள். இப்போ நான் எல்லாம் 30 வருடம் வாழ்ந்தேன். அவனுடைய மொழியை ஒரு லாபகமாக எழுத இயலாத ஒரு சிக்கல் இருக்கலாம். ஆனால் மொழி பிரச்சனைன்றது சாதாரணமாக இலங்கையில் வாழ்கிற ஆக்களுக்குமே எழுதுறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம். மொழி லாபகமாக கையாள கன பேருக்கு தெரியாது. அதே மாதிரியான குறைபாடு எங்களுக்கும் இருக்கலாம். ஆனால் அதை விட மற்ற பிரச்சனைகளை நான் நினைக்கவில்லை. அது பெரிய ஒரு மொழி பிரச்சனை என்ற ரீதியில் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. இலக்கியங்கள் சாதாரணமாக இங்கே யாழ்ப்பாணத்து மொழிநடையை கையாண்டு தான் எழுதப்படுகின்றது அப்படியே? ஆமாம், நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் தங்களோட தாய்மொழின்ற என்னென்னா எல்லாரும் தாய்மொழியாக தமிழை படித்தவர்கள். இப்போ அவர்கள் இங்கே படிக்கல அவர்களோட எந்த மனத்தில் என்னென்ன பதிந்ததோ என்னத்தை அவர்கள் நுகர்ந்தார்களோ அதே மாதிரியான ஒரு சொல் வடிவங்கள் வரி வடிவங்கள் வட்டார வழக்குகள் எல்லாம் அந்த கதைகளில் வரும். பொதுவாக இங்கே ஈழத்திலிருந்து இடம்பெயர்ந்து போனவர்கள் அல்லது புலம்பெயர்ந்தவர்கள் இந்த சூழலை எழுதியதுக்கு அப்பால் அங்கே அவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் படுகின்ற இன்னல்களையும் பல நாவல்களில் அல்லது சிறுகதைகள் கவிதைகளோட எழுதியிருக்கிறார்கள். அப்படி நீங்கள் உங்களுடைய நாட்டிலே பார்க்கிற பொழுது எழுதியவர்கள் இருக்கிறார்களா அந்த சூழல்? பெண்மணியாக நான் கருதுவது ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் என்றவர் என்று இங்கிலாந்திலேருந்து எழுதினார் எழுத்தாளர். அவர் இப்போ ஒரு பழைய எழுத்தாளர், பழைய அதாவது கன தொடர்ச்சியாக 40 வருடங்களாக எழுதி கொண்டு வருகிறார். அவர் எழுதின எழுத்துகள் இப்போ ஒரு 90% லண்டனில் நடக்கிற விஷயங்களை தான் எழுதினது. அதை விட நான் எழுதின அந்த கடைசியாக எழுதின நாவலும் அசுவனின் வைத்தியசாலம் என்ற நாவல், அந்த வாழம் சுவடல்ன்றது, மற்றது கதைகளிலே நான் எழுதின சிறுகதைகளிலே ஒரு 60 மேற்பட்டவை வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவில் நடந்த விஷயங்கள். ஸோ அந்த ரீதியில் எனது முதல் ரெண்டு விஷயம் முதலாவது புத்தகம் மன்னாதிக்குளம் மட்டும்தான் இலங்கையில் நடந்த விஷயத்தை எழுதினது. அடுத்த ரெண்டாவது புத்தகம் இலங்கையிலையும் இந்திய ஆஸ்திரேலியாவிலையும் நடக்கிற ஒரு மைக்ரேட் பண்ணப்புறம் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த உன்னையமாயில் ஒன்றால் எழுதினேன். அப்போ எங்கள் ரெண்டு பேரையும் தவிர்ந்து வேறு தியாகலிங்கம் என்ற ஒருவர், எனக்கு தெரிய ஒரு டென்மார்க்கில் நினைக்கிறேன், ஒருவர் எழுதியிருக்கிறார். அதுக்கப்பால வலு பெரும்பாலானவர்கள் தங்களது இலங்கை வாழ் அனுபவங்களைத்தான், அதாவது அவர்கள் அது ஒரு இலக்கியம்தான், அதாவது நனவுடை சோய்தல் என்று சொல்கிறார், அதாவது தங்களுக்கு நடந்த விஷயங்களை எழுதுறது, அதாவது சந்தோஷமாக நுகர்கிறது நனவுடை தோதல் என்ற ஒரு இலக்கிய வடிவத்தை பெறும். அல்லாத நேரத்தில்
அதாவது கத்தாசிஸ் இலக்கியம், அதாவது மனத்துக்குள்ளே அடக்கி வைக்கப்பட்டு அதை வழியால் எடுக்க வேணும் என்று, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாவ மன்னிப்பு கோர்ற மாதிரி அதாவது பாதிரியார் ஒருவர்கிட்ட போய் ஒரு பாவம் செய்ய பாவங்களை மன்னிக்க சொல்லி இப்போ மனத்தில் உள்ளதை வெளியால் கொண்டு வந்து செய்ய பண்ணுற ஒரு இலக்கிய வடிவம் என்று இருக்குது ஆங்கிலத்தில், அதை சொல்வது கத்தாசிஸ் இலக்கியம் என்று. அந்த மாதிரியான ஒரு இலக்கிய வடிவம் மகவும் இருக்கலாம். அதனபடியால் பெரும்பாலானவர்கள் இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் தான் தங்களை நினைவுடைதோதல்லையும் இந்த கத்தாசிஸ் இலக்கியம் என்ற பகுதிகளையும் தான் அவர்களின் எழுத்துக்களை நாங்கள் கொண்டு வரலாம். கதாசிஸ் என்பது நான் நினைக்கின்றேன், நாடகத்திலே அதை சொல்வார்கள் உணர்ச்சி வெளியேறுகன்னு சொல்வார்கள், உணர்வு வெளியேறுக என்று. அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த புலம்பெயர்ந்த சில இலக்கியங்களை ஒரு கவிதை ஒன்றை படித்தேன், ஒரு ஐரோப்பிய நாட்டிலே ஒருவர் எழுதுகிறார், கோர குளிரில் உதடுகள் வடித்து இரத்தம் சொட்ட உறக்கமிழந்த நினைவு இரவுகளில் உன்னினைவுகள் என்னை ஓலமற்று அளவைக்கும்னு சொல்லி ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த ஒரு தமிழன் கவிதை எழுதுகிறான். அந்த குளிரில் இருந்து இங்கே காசு அனுப்ப ஒன்று வந்ததுக்காண்டி, அப்போ அங்கே இருக்கின்ற அந்த வேதனைகளையும் சில இலக்கியங்களும் காணக்கூடியதாக இருக்கிறது அப்படி இல்லை? இலக்கியம், இலக்கியம்ன்றது ரெண்டு விஷயம், அதாவது இலக்கியம் என்ற அதாவது ஒரு சமூகத்தின் விஷயம், அடுத்தது சமூகத்திலே அந்த தனிப்பட்டவர் என்ன மாதிரியான ஒரு பங்கை வகிக்கிறார்ன்றதையும், ரெண்டாவது அவரது ஆழ்மனம் அந்த சமூகத்திலே அவரது ஆழ்மனத்திலே ஏற்படுற தாக்கங்கள், விரவங்கள், காதல், காமம் இவைகளெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு இலக்கியம். ஆனபடி அவர் இந்த சமூகத்திலேருந்து ஒரு சமூகத்திலேருந்து மற்ற சமூகத்துக்கு எடுத்தறியப்படையில்லை, அவர்களுடைய அகத்திலையும் புறத்திலையும் அவர்களை அவையில் மாற்றங்கள் நடைபெறுகிறது. அந்த மாற்றங்களே இலக்கியங்களாக வழிபடப்படுகிறது தான் இந்த ஓரளவு நீங்கள் சொல்கிற விஷயங்கள்ல என்னால் சொல்லிவிடுறேன். இந்த சூழலில் பார்க்கலாம், இங்கிருந்து போனவர்கள் ஒரு கட்டத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லது தங்களுடைய உடைமைகள் உயிரை எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக போனார்கள். ஆனால் இப்பொழுது சிலரிடம் பேசுகிற பொழுது இன்னொரு சவால் அவர்களுக்கு வந்திருக்கிறது புலம்பெயர்ந்த தேசங்களில் என்று சொன்னால், அவருடைய பண்பாட்டையும் பிள்ளைகள் பேசுகின்ற மொழியையும் கட்டிக்காக்க வேண்டிய தேவை இருப்பதாக பலர் பேசுகின்றார்கள். அது பற்றி உங்களுடைய பார்வை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? இது ஒரு சிக்கலான விஷயம். இன்னும் என்ன பிரச்சனை என்றால், ஒரு நாட்டிலே இருந்து நாங்கள் மற்ற நாடுகள் போகும்போது என்னை பொறுத்தவரையில் நான் வளர்ந்த மொழி எனது கலாச்சாரம் அது ஓரளவுக்கு என்ன நான் வச்சிருக்கலாம் ஒரு வீட்டுக்குள்ளே அதுக்குள்ள வச்சுக்கல. ஆனால் ஒரு புலம்பெயர்ந்த ஒரு மேற்கத்திய சமூகத்தில் நான் வாழப்போகிறேன் என்றால், நான் வாழப்போகைக்குள்ளே தனித்தமிழனாக நான் வாழ முடியாது, அவர்களில் ஒருவனாகத்தான் நான் வாழ வேணும். நான் அங்கே அவர்களோடு பிஸ்னஸ் செய்கிறேன், அவர்களோடு உறவாடுறேன், அவர்களோடு எத்தனையோ சில தமிழர்கள் அவர்களோடு சேர்ந்து அரசியல் பேசுகிறார்கள், எலெக்ஷனில் கேட்குறார்கள். ஆனபடியால் தமிழராக வாழ்கிறன்றது இங்கே பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு முன்னேற்றம் அடைய வேணுமெண்டா, அதாவது ஒரு சமூகம் மற்ற சமூகத்தோடு நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த சமூகத்துக்கு தள்ளப்பட போகிறது, அதாவது ரோமனாக வாழ், ரோம் ஆப்பிரிக்க போனாலன்ற மாதிரி. என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் ஒருவர் அந்த மாதிரியான சமூகத்திலே அதே மாதிரியாக குறைஞ்சது இவரால் வாழ முடியாவிட்டாலும் அடுத்த ஜென்ரேஷனை அதில் வாழ்கிறதுக்கு பழகாவிட்டால் அந்த சமூகத்திலேருந்து இவர் விலக்கப்படுவார். இது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம். அதாவது இப்போ தற்போது இந்த நாங்கள் வெளிநூடுகளில் பார்க்குற இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு சில பிரச்சனைகள் இருக்குது ஐரோப்பா அதுகளில். அதுகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்றால், அவர்கள் முக்கியமான ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் தாங்கள் ஒரு இஸ்லாமியர்கள் என்று தங்களை நிலைநிறுத்தி கொண்டு மேற்கு நாட்டுகளில் வாழ முயற்சிக்கிறார். அதால் ஏற்படுற ஒரு பிரச்சனைகள் அதுகள் அவர்களை பல இடங்களில் கொந்தளிப்புகளை தள்ளுது. அதாவது உத்தியோகங்கள் அதுகளில் எல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறார்கள், போகிற இடம் மாறவடங்கள் இடங்களில் இதன்றார்கள். அப்போ அந்த பிரச்சனைகளை உருவாக்குது. இதே மாதிரி தான் தமிழர்களும் இதே மாதிரி செய்ய வழிக்கிட்டால், நாங்கள் தமிழராக தான் வாழ்வோம் என்று கிடைத்தால் அது ஒரு நெகட்டிவான ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் இல்லாமல் அது பாசிட்டிவாக நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் உண்மையாக அங்கே தமிழை வளர்க்குறதுன்றால் உண்மையாக தமிழ் இந்த நாட்டில் இருக்கிற தமிழ், அதாவது 10 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள் இலங்கையில் இந்தியாவில், இந்த உண்மையாக தமிழர்களாக வாழ்கிற இடங்களில், இந்த வாழ்கிற இடங்களில் நாங்கள் தமிழுக்காகவும் கம்யூனிட்டியை நல்லா வந்து கண்டிருக்கும் பொழுது தமிழர்கள் வழியால் போக வேண்டிய சந்தர்ப்பம் இல்லையே. நாங்கள் வழியால் போயிட்டு அங்கே தமிழ் வளர்க்குறன்றது என்னை பொறுத்தவரையிலே ஒரு பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, ஒரு பம்மாத்தான ஒரு விஷயம் என்று தான் நான் சொல்லுவேன். உண்மையில் இலக்கியங்களை செய்கின்ற பொழுது இலக்கியதாரர் வாழுகின்ற சூழல் அவர் செய்கின்ற இலக்கியங்களில் தாக்கம் செலுத்தும்.
அதுபோல தான் டாக்டர் நடேசனுடைய இலக்கியங்களும் இப்படியான தாக்கங்களை செய்திருக்கின்றது. நாவலாக இருந்தாலும் சரி, சிறுகதையாக இருந்தாலும் சரி, அந்த தாக்கங்களை நாங்கள் அவருடன் பேசுகின்ற பொழுது, அவருடைய இலக்கியங்களை பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்கிறோம். இதுபோல டாக்டர் நடேசனுடைய இந்த சந்திப்பு இன்றோடு முடிவடையாது. அடுத்த வாரமும் அவருடைய தொடர்ச்சி தொடரும் என்பதை நாங்கள் நேர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறியத் தருகின்றோம். இதுபோல நேர்களே, நல்ல இந்த சங்கப்பலை நிகழ்ச்சி இன்றைய தினம் உங்கள் யாவருக்கும் பிரயோசனமானதாகவும் பயனுடையதாகவும் அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நாள் உங்கள் யாவரையும் இதே சங்கப்பலை நிகழ்ச்சியில் சந்திக்கப் போகிறேன். அதுவரைக்கும் எங்களுடைய ஒளிப்பதிவில் உதவி புரிந்த ஜெகன் குழுவினருக்கும், அதுபோல படத்தொகுப்பில் இணைந்திருந்த பானுகரன் ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவித்து மீண்டும் உங்கள் யாவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் வணக்கம். உங்களுடன் விடைபெறுவது அன்புடன் பொன்ராசை கிருஷாந்த். வணக்கம்.